மறைமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது சர்க்கார் நோ பாலிடிக்ஸ். இந்த நிகழ்ச்சியோட சிறப்பம்சமே அவருடைய அரசியல் வாழ்க்கைகளை தவிர அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, கட்சிக்காக அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியோட நம்முடைய சிறப்பு விருந்தினராக, இந்த முதல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக, வேலூர் எம்பி துரைமுருகன் அவரின் மகன் கதிரானந்த் அவர்கள் நம்முடன் இணைஞ்சிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் அரசியலை பற்றியும் நிறைய பேச போகிறாரு. நமக்கு ஒரு விருந்தே கொடுக்க போகிறாரு. எங்கள் கழகத்தோட மாநகர பொருளாளர் மூத்த முன்னோடி அவரோட சொல்லுவார், நீ பிறந்தபோது அப்போவே உன்னை வந்து திமுக துண்டில் தான் நாங்கள் போத்தி கொண்டாந்தோம், எங்கள் அப்பாக்கிட்ட கொண்டாந்து காட்டினோம், அப்போவே நீ திமுகடா அப்படின்னு வர. இதில் ஒரே ஒரு இமையளவு நீ தவறு செய்தாலோ அப்போவும் உனக்கு ஒரு ஆளுயரம் ஆலை இருக்கும், ஆனால் நான் உனக்கு போட மாட்டேன், என்னோடய போனத்துக்கு நீ போடணும்னு அந்த மாதிரி. உங்கள் உடம்பும் மனசும் இடம் கொடுத்தாதான் ஒருத்தவர்த்த தப்பான வழிக்கு போக முடியும். கண்டிப்பாக இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழம் கிடையாது. இன்றைக்கி வைக்கிறது நான் வந்து ஒரு ஆல்கஹாலை அந்த எந்த ரூபத்திலையும் நான் தொட்டது கிடையாது. நண்பர்கள் எத்தனையோ பேர் என் கூட இருக்கிற நண்பர்கள் அவங்க கூட வந்து பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, போவாங்க, வருவாங்க. நான் இப்போ கையில் ஒரு சுடுத்தண்ணி டம்ளரோடு நின்றுவேன். நான் ஆல்கஹாலில் நான் கம்பெனி கொடுத்து தான் நான் வந்து அவங்க இருக்கணும், அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு உதறிடுவேன். ஏன்னா இது எல்லாத்த விட எங்கள் அப்பாவோட பேர் முக்கியம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எம்காம் கிளாஸில் அதுவும் பார்த்தீங்கன்னா அது அந்த கேலரி கிளாஸ் இருக்கும். அப்படி அந்த இப்போ அந்த சென்டினரி ஹால் பக்கத்தில் தான் அந்த எம்காம் பில்டிங். அது இப்படி இருக்கும், அப்படி இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக நாங்கள் உட்காந்துருக்கோம். பின்னாடி ஹலோ மிஸ்டர் அப்படின்வாங்க. அது பார்ப்பேன், எந்த ஊர் நீங்கள்? நான் மீனாட்சி. எங்களை ராகிங் பண்ணாங்க, நான் இப்படி கை கட்டி முடிய உட்காந்து. மதுரையில் நடக்குது மாநாடு, அதுக்கு இன்றைக்கி இருக்கிற நம்ம முதலமைச்சர் பேசுகிறாரு. எங்கள் அப்பாவுக்கு வாரிசு இருக்க மூணு ஆம்பளை பசங்க இருக்காங்க, ஒன்று போனாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த இந்தியை ஒழிக்காமல் நாங்கள் தூங்க மாட்டோம்னு அன்னைக்கே தன்னோட உயிர் பலி கொடுப்பேன்னு பிரகடம் படுத்தி பேசினதான். அந்த அம்மா மட்டும் பொண்ணுக்கு சமையல் கற்றுக் கொடுக்கலாம், அது வாரிசு கிடையாது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை, அதெல்லாம் சொல்லலாம், அது மட்டும் வாரிசு கிடையாது. இதில் வந்து திராவிட இயக்க உணர்வு எங்களுக்கு வந்தால் வாரிசு. வணக்கம் சார். வணக்கம். வருக. இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதே வந்து நீங்கள் ஒரு தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் உங்களோட வளர்ப்புலேருந்தே வந்துட்டு நீங்கள் இந்த அரசியலை பார்த்துருப்பீங்க. அப்பாவும் தீவிர ஒரு அரசியல்வாதியாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு புத்தி தெரிஞ்சனால அவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருப்பார். அப்படி இருக்கும்போது அப்பாவோட செலவு பண்ணுறதுக்கான உங்களுக்கு அந்த நேரம் இருந்ததா? அப்பா போதிய நேரம் உங்களுக்குன்னு ஒதுக்குனாரா? அப்பாவுக்கு வந்து 1972 தான் கல்யாணம் ஆச்சு. ஆன உடனே அப்போவே வந்து அவங்க வந்து பெரிய மெகா ஸ்டார், அவங்க பொலிட்டிக்கல் ஸ்டார். சூப்பர். இந்திய எதிர்ப்பு போராட்ட மாணவரணி காலத்தில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து முக்கியமாக வழி நடத்துனது மாணவரணி தான் அந்த காலத்தில். அப்போது ஒரு பெரிய கிளர்ச்சி. தலைவர் கலைஞரை கூட வந்து சிறையில் அடைச்சி வெள்ளை சொக்கா, கருப்பு கொடு போட்ட சொக்கா எல்லாம் போட்டுறதெல்லாம் நீங்கள் வரலாறு நல்லா தெரியும். அந்த காலத்தில் தான் அதுக்கு அடுத்தது வந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மிசாவில் வந்து கைது பண்ணுறாங்க. அப்போது அப்போ தான் நான் பிறந்த கொஞ்சம் பச்சை குழந்த, இன்னும் ஒரு வயசு கூட ஆகலை. பிறந்த குழந்தைய உடனே அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இதே வீட்டிலேருந்து தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அப்போது எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து எல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, போகக்கூடாதுன்னு ஒன்று. அப்போது எங்கள் அப்பாவோட அப்பாவும் உயிரோடு இருந்தாங்க, எங்கள் அம்மாவோட அப்பாவும் உயிரோட, ரெண்டு தாத்தாக்கள். அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, நம்ம திமுக குடும்பம் பாரம்பரியன்றது பார்த்திங்கன்னா எதைக்குமே நம்ம அஞ்சாமல் இருக்கணும், நீங்கள் வந்து இந்த திருட்டுத்தனமாக உங்களை தேடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, எப்பவுமே வந்து தைரியமாக நாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க குடும்பம், அதனால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கன்னு எங்கள் ரெண்டு தாத்தாக்களும் அவங்களுக்கு தைரியம் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்லேயே தான் இருந்தாங்க. வீட்டிலேருந்து தாராளமாக வாங்கன்னு சொல்லி வர சொல்லி அரெஸ்ட் ஆகி போய் வேலூர் ஜெயிலில் இருந்தாங்க. அப்போது கலைஞர் அதெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப மனசு உடைஞ்சி போய் வேலூர் ஜெயிலுக்கு வராரு. அப்போது வந்து அண்ணன், இப்போது இருக்கக்கூடிய அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள், முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர், எங்களுக்கு கழகத்தோட மூத்த ஒரு தலைவர், அவர் வந்து அவர் தான் தலைவர் கூட வரார். வந்துட்டு உடனே வந்தவுடனே
எங்கள் துரைமுருகன் பையனை கொடுன்னு சொன்ன அந்த திமுக துண்டில் போத்தி கொண்டு வந்து காட்டுறாங்க. இது வந்து தூக்கி கலைஞர்கிட்ட காட்டுறாங்க, எங்கள் அப்பாட்ட காட்டுறாங்க. அப்போ காட்டும் போது தான் அதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட சம்பவங்கள். ஜனவரி 19 தான் பிறந்த நாள். அன்னைக்கே சொல்லுவான், டே நீ போராட்டத்தில் தான் பிறந்தாங்க. அப்போ கூட சொல்லுவாங்க, இப்போ கூட எங்கள் மூத்த கட்சிக்கார் ஒருத்தர் இருப்பார், நரசிம்மன் ஒருத்தர் இருக்கார், எங்கள் கழகத்தோட மாநகர பொருளாளர் மூத்த முன்னாடி, அவரோட சொல்லுவார், நீ பிறந்தபொழுது அப்போவே உன்னை வந்து திமுக தொண்டில் தான் நாங்கள் போத்தி கொண்டாந்தோம், உங்கள் அப்பாகிட்ட கொண்டாந்து காட்டினோம், அப்போவே நீ திமுகடா அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பெருமை, அதில் ரொம்ப பெருமையான விஷயம். அந்த மாதிரி எங்கள் அப்பாவும் இந்த மாதிரி சின்ன வயசில் என்ன ட்ரெயின் பண்ணதுனால எல்லா வேலையும் பண்ணுவேன். நான் காலேஜ் முதல்ல இனாகிரேட் பண்ணி போனோன்னா 3வது நாள் நாங்கள் போகிறோம் காலேஜ். எங்கள் அம்மா நேரம் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு தான் போவாங்க. போன உடனே லேடிஸ் டாய்லெட்லாம் போன உடனே சுத்தமாக இல்லைன்னொன்னே கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. உடனே தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன பண்ண, நம்ம காலேஜ் நாம தானே கிளீன் பண்ணோம். அந்த வேலைக்காரங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், எப்படி கிளீன் பண்ணணும், தண்ணி எப்படி ஊற்றணும், அந்த ஊற்றி எப்படி கம்போர்ட்லாம் பண்ணணும். நான் பாய்ஸ் டாய்லெட் போய் நான் பைப் பிடிச்சிட்டு இருப்பேன் நானுக்கு, அந்த யூரினல்ஸுக்கெல்லாம் என்னென்னா சுத்தம் பண்ணணும். நம்ம காலேஜ் தானே, நம்ம வீட்டு பாத்ரூம் சுத்தமாக இல்லைன்னா நம்ம பண்ண மாட்டோமா? அது என்ன இங்கே வந்தால் மட்டும் நான் சேர்மன் எம்டின்னு ஒரு தொப்பி வந்துருப்போம், அதுவும் நம்ம வீடு தானே, நம்ம கல்லூரி தானே அது. ஸோ எப்பவுமே தட் இஸ் ஹவ் இட் ஹஸ் டு பி. ஒரு நல்ல அனுபவ சம்பவம் ஒன்று சொல்கிறேன், எதிர்பார்க்கல, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. நாங்கள் நீங்கள் பாம்பே சில்வர் இல்லை, தட் இஸ் சி தட் ஒன்லி ஸ்பாயில்ஸ் அ மேன்ஸ் லைஃப். ஓகே, எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எப்பவுமே இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அனுபவம், அமெரிக்காவில் படிச்சிருக்கும் போது எங்கள் அப்பா கிராஜுவேஷனுக்கு வராங்க. கிராஜுவேஷனுக்கு வந்தபோது என்ன நடந்ததுன்னா, ஒருத்தர் எங்களோட ரொம்ப நண்பர் ஒருத்தர் வீட்டில் அப்பா உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து இந்த ஃப்ளைட்லலாம் வந்தபோது கால் வலி, இந்த மாதிரி எல்லாம் அமெரிக்காவில் அங்கே லோக்கல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீட்டில் சாப்பாடு கொடுவாங்க, உட்காந்துட்டு இருந்தாங்க, ஷூ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ குளிர் அப்போ லேசாக, அப்போ வந்தவரு ஷூ போடணும். அப்போ எப்போ கால் வலிக்குமா, அதுக்கு என்ன அப்பான்னு சொல்லிட்டு நான் ஒரு செகண்ட் கூட யோசிப்பேன், அப்பா கால் வலின்னு ஒன்று ஷூ கழட்டிட்டு உடனே அங்கே அந்த பென்கேன்ற ஒரு ஆயின்மெண்ட் ஒன்று இருக்கும், உடனே வாங்கி நான் உடனே ஒரு பையன் வந்தோம், அங்கிள் வாட் ஆர் யூ டூயிங் ஓவர் தேர், வை டு யூ வாண்ட் டு டச் யுவர் டாட்ஸ் ஃபோட் அப்படின்னு. இட்ஸ் மை டேட், வாட் இஸ் அ ப்ராப்ளம் வினோத் விவேக் அப்படின்னு. ஓகே, ஐ ஹவ் நெவர் டன் டு மை டேட், யூ நோ இட்ஸ் டிஸ்கஸ்டிங் வாட் யூ டூயிங் ஓவர் தேர் அப்படின்னு. உடனே டேய், அவனும் தமிழ் தான் ஆனால் அமெரிக்கன் ஆக்சன்ட் தான் பேசுவாங்க, டேய் வாடான்னு சொல்லிட்டு. என்ன தப்பு இல்லை, உங்கள் அப்பாவோட கால் வலிக்குதுன்னா நாங்கள் தான் என்ன பண்ணுவோம், வி நெவர் டூ திஸ் இன் ஸ்டேட்ஸ் யூனோ, ஹி ஹாஸ் டு மைண்ட் இஸ் ஓன் ஹெல்த் அண்ட் பிஸ்னஸ் அங்கிள், நோ 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 திஸ் இஸ் நாட் ஹவ் வி டூ இட், குட் பனிஷ்மெண்ட் ஃபார் யூ டு மேரி இன் இண்டியன் கேர்ள் ரானா, ஓகே குட் மேரி டு இண்டியன் கேர்ள் அண்ட் லிவ் இன் இந்தியா ஒன்லி தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு பழி வாங்குற மாதிரி இல்லை. ஆமாம், அது இல்லை, அதாவது தங்க நம்ம எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணுவோம்னா அது ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க, இது என்ன இருக்குது, ஒரு கிராம சபை கூட்டம் ஆலங்காயத்தில் எல்லாம் மகளிர் லேடிஸா உட்கார்ந்துருந்தாங்க, எல்லாம் அந்த வழக்கமான அரசாங்கத்தோட பணிகள் எல்லாம் பேசி முடிச்ச உடனே நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன், நான் கடைசியாக ஒரு 5 நிமிஷம் என்னோட சொந்த விஷயங்கள் கருத்துக்களை பரிமாறணும். லேடிஸ் தான் சொன்னாங்க, அம்மா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு எல்லா சலுகைகளும் வரும், அது அரசாங்கத்தோட வேலை. ஓகே, சலுகைகளை மட்டுமே எதிர்பார்த்து வாழ்ந்தோம்னா அது வந்து வாழ்க்கை ஆகாது, நாம் உழைக்கணும். எங்கள் அப்பா சைக்கிளில் போனார், என் புள்ள ஸ்கூட்டரில் போகணுன்றது எல்லா தாய்மார்களும் அப்பாக்குள்ள ஆசை, ஆனால் ஸ்கூட்டரில் போகணுன்றது எண்ணமாக இருக்கணும், ஆனால் அவன் ஆரம்பிக்கிறது சைக்கிள்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் அவங்க அப்பா அப்பா அம்மா பட்ட கஷ்டம் அவனுக்கு என்னன்னு தெரியும், அதே மாதிரி அந்த கஷ்டத்தோட வேல்யூ என்னன்னு அவன் தெரியும், ஸ்கூட்டருக்கு போகும்போது அந்த ஸ்கூட்டருக்கு அப்கிரேடேஷன் ஆக போகிற அந்த விஷயத்தோட வேல்யூ என்னன்னு அவன் தெரிஞ்சுக்குவான், மிஸ்யூஸ் பண்ண மாட்டான். தயவு செய்து பசங்களுக்கு உங்கள் கஷ்டத்தை சொல்லி வளர்த்து கொடுங்க, அரசாங்கம் உதவிகரமாக இருக்கும், ஆனால் அரசாங்கமே உங்களை தூக்கி விடுறாது, அதனால் நீங்கள் உழைக்க கற்றுக்கணும், விவசாய நிலத்துலையும் உழைக்க கற்றுக்கணும், உங்கள் நிலத்தில் உங்கள் பையனை சேட வைக்கிறதுக்கு இறங்கக்கூடாதுன்னு சொன்ன, நான் சேத்துல காலை வச்சு என் புள்ள சேத்துல காலை வைக்காதுன்னு சொல்லாதீங்க, இது பூர்வீக மண், நீங்கள் சேடையை கலக்கினீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க சேடையில் இறங்கணும், உங்கள் பொண்ணு இறங்கணும், அந்த மண்ணில் கால் வைக்கணும். பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த பூமி எது, ஆண்ட பூமி, வேர்வு சிந்தன பூமி, அதில் உங்கள் பிள்ளைய மட்டும் ஏமா விளக்கு வைக்கிறீங்க, அது பண்ணக்கூடாது, பண்ணுங்கன்னா அது எப்படிப்பா, நம்ம பசங்களாம் நல்லா இருக்கணுமா, நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்கிறப்பார், நீ மட்டும் குழந்தைக்கு குழந்தையில காரம் ஊற்றுறீங்க, ஏன் ஊற்றுற, ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற சளியெல்லாம் வெளியே வரணும்னு காரம் ஊற்றுறீங்க,
பாரம்பரியம் தொடரணும். நல்லா இன்டராக்ட் பண்ணுவேன் ஃபேக்கல்டி கிட்ட எல்லாம், டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா இன்டராக்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த பயம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது. நேரம் என்ன பண்ணுவேன், பசி, நான் வந்து இங்க இருந்து அப்போல்லாம் வந்து கோட்டைப்புறத்துலேருந்து நான் பஸ்ஸில் தான் போகணும், 23B சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு. எங்கள் அம்மா கரெக்டாக 1 ரூபா 10 பைசா, ரிட்டர்ன் வரத்துக்கு 1 ரூபா 10 பைசா, 2 ரூபா 20 காசு தான் கொடுப்பேன். கரெக்டாக அந்த 2 ரூபா 1 ரூபா 10 பைசா 1 ரூபா 10, 2 4 துண்டு இருக்கும். ஓகே, அதுதான் பாக்கெட்டில் இருக்கும், அது வந்து மடித்து பாக்கெட்டில் வச்சுருப்பேன் நான். இங்கேருந்து போகும்போது என்ன பண்ணோம், என்கிட்ட கூட காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த பஸ் கோட்டுறது எங்கள் வீட்டு முன்னாடி வரும், பாம் பாண்ணுவான் கொடுக்குன்னு போயிடுவேன். எங்கள் அம்மா இல்லை யாரோ ஒருத்தர் வீட்டில் இருந்தது அந்த கண்டக்டர் கிட்ட கரெக்டாக காசு கொடுத்துருவாங்க, அதில் போயிடுவேன். போயிட்டு நேராக ஸ்கூலுக்கு போனவுடனே இதில் இறக்கி விட்டுருவாங்க என்ன, ஒன்று எங்கள் எத்ராஜ் காலேஜோ இல்லை வந்து கன்னிமரா கிட்ட இறக்கும், இல்லை வந்து சம்டைம்ஸ் முன்னாடியே கூட இறங்குவேன். இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து வருவேன், அங்கேருந்து நடந்து வந்து அப்புறம் அப்போது காலையில் கிரிக்கெட்லாம் விளையாடுறது அந்த மாதிரி ஒரு ஒரு பழக்கங்கள் எங்களுக்கு. அப்போ பசிக்கும் சம்டைம்ஸ், காலையிலே பசிக்கும், என்னடா கொஞ்சம் வீட்டுக்கிட்டே சரியாக சாப்பிடல பசிக்கும். நேராக பிரின்ஸிபல் சேம்பர் போயிடுவேன். அங்கே போன உடனே அங்கே போனோடனே ஏசுனோம், ஃபாதர் ஃபீலிங் ஹங்கரி, கேன் ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் வித் யூ? யா கம் மை சன் அப்படின்னா, உனக்கு ஒரு ஆம்லெட்டு 2 பிளட் சீஸ் சாப்பிட்டு வந்துருப்பேன். இந்த பசங்கள்லாம் அந்த பிரின்சிபல்ஸ் இது அவங்க அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா குவார்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே போனால் எதுக்கு போனால் தெரியலையே, கிடையாது. அப்போ அதே மாதிரி கிளாஸ் விட்டு கிளாஸ்ல இருந்து சப்போஸ் பிரேக் டைம்ல இந்த பக்கம் அந்த பக்கம் போனா நான் நேரா பிரின்சிபல் ஆபீஸ் போவேன். பிரின்சிபல் ஃபாதர் தான் நாங்கள் சொல்லுவோம், ஃபாதர் ஃபாதர் ஃபீலிங் ஹங்கரி, கேன் ஐ கேன் யூ லென் மீ 5 ரூபீஸ் அப்படின்னா, ஒய் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கோ டு த கேன்டீன் அண்ட் ஈட் பூரி அப்படின்னா, ஃபாதர்கிட்டே கடமாயின் போயிடுவேன். எங்கள் அப்பாவோ வருவாங்களாம், யோ சன் இஸ் வெரி நோட்டோரியஸ் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் அது வந்து என்ன, நான் அந்த இன்ட்ராக்ஷன் தான். அதாவது டான் பாஸ்கோன்றது பள்ளி பருவன்ட்டு என்னால் மறக்கவே முடியாது. அதுலேயும் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னா தனியாக வந்து சாப்பிட சொன்னீங்கன்னா சாப்பிடவே மாட்டேன். எனக்கு யாராவது கூட வரணும், கூட உட்காந்து சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லைன்னா கூட யாராவது ஒரு பிஆரை கூட நிற்க வச்சுட்டு, அப்புறம் சொல்லுப்பா என்ன இப்போ விசேஷம் ஊரில், அப்புறம் அங்கே போச்சு கதை கேட்டுனே சாப்பிட்ணும். யாராவது எங்கிட்ட பேசினே இருக்கணும், அந்த தனியாக இருக்கவே முடியாது. அந்த மாதிரி அது என்னோட ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட், எனக்கு வீக்னஸ்ன்னு சொல்லுவேன் நான். இப்போ மெட்ராஸில் கூட போனேன்னா ஏதாவது வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா கூட சரவணபவனுக்கு போவேன். நேராக சரவணபவனில் உட்காந்து சாப்பிடுவேன். சாப்பிடும்போது எதிர்க்கு எவ்வளோ உட்காந்து சாப்பிட்டுருப்பான், ஒரு 5 பேர் உட்கா டேபிளில் போய் உட்காந்துக்குவேன், உட்காந்து சாப்பிட்டுருப்பேன். சாப்பிட்ணுன்னு அவங்க வந்து, சார் எந்த ஊர் சார், நான் வடபேனிங்க, எங்கே வந்திருக்கீங்க? இல்லை இல்லை எழிலகத்தில் ஒரு ஒர்க்கு. அப்படியா, என்ன சார் இது, என்ன என்ன படிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை என்ன ஒர்க்கு, இல்லைங்க இந்த மாதிரி வந்து அரசாங்கத்தில் ஒரு வேலை. அப்படியா, அப்புறம் வேறு என்ன சார் விஷயம்? மெதுவாக அவங்ககிட்ட பேசிட்டு அவனை, எனக்கு முன்னாடி அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான்ல, அவன் பில்லு, அந்த பில்லை வாங்கிக்குவேன். சார் நான் பில் கொடுக்குறேன் போங்க சார். இல்லை வேணாம் சார் நான் கொடுக்குறேன் போங்க சார். ஏன் சார் எனக்கு நீங்கள் பில் கொடுங்க, இவ்வளோ நாள் நான் சாப்பிடுவோம் நீங்கள் கம்பெனி கொடுத்தீங்களா சார், தேங்க்யூ சார் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து கொடுத்துட்டு வந்தோம். இப்படி தெரிஞ்சிருந்தா நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் எனக்கு, அதான் என்னால் தனியாக போய் ஹோட்டலில் சாப்பிடவே முடியும், கூட யாராவது வேணும் எனக்கு. நீங்கள் அம்மா பையனா அப்பா பையனா? ரொம்ப கண்டிப்புங்க அம்மா. அம்மா வந்து ரொம்ப கண்டிப்பு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மதர். அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த கேரக்டர் ஃபார்மேஷனே வந்திருக்காது. இது இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யணும். எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஜாலி டைப்பு, மார்க்கு கம்மியாகனா முதல்ல செமுத்த தம்மு தம்முன்னு அடி வாங்குவேன், அன்னைக்கு சாயந்தரம் ஐஸ்கிரீம் உண்டு, அடிச்சுடுவாங்க கொஞ்சிடுவாங்க, அந்த மாதிரி அப்பா அந்த டைப்பு. அம்மா வந்து ரொம்ப கண்டிப்பு, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், கண்டிச்சு வளர்த்தாங்க. எங்கே போனாலும் கடிவாளம் அவங்க கிட்ட தான் இருக்கும். அதனால் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேருந்து வந்து என்னை வழி நடத்தினது எங்கள் அம்மா, அந்த கண்டிப்போட. ஆனால் வெளி உலகத்துக்கு எனக்கு பாதை போட்டு கொடுத்து இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும், இது கெட்ட வழி, இது நல்ல வழி, வழின்னு சொல்லி சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா. அதனால் அப்பா பிள்ளை அம்மா பிள்ளையில, நான் அப்பா அம்மா பிள்ளை எப்பவுமே. ஒரு உதாரணத்துக்கு, நான் அமெரிக்கா போகிறேன், அமெரிக்கா போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கோம், என்னை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவோட நாமினேஷன் அன்னைக்கு, அப்பா காலையில் தேர்தலுக்கு எலெக்ஷனுக்காக நாமினேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு உடனே கிளம்பி என் கூடவே மெட்ராஸ் வராங்க. நைட் ஃப்ளைட் எனக்கு, அமெரிக்கா படிக்க போகிறேன். ஸோ வேறு வீட்டிலலாம் அஸ் யூஷுவல் எமோஷனலாக அழுதுகிறது எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண கூட ஏர்போர்ட் போகிறோம்.
ஏர்போர்ட்டில் எல்லாம் உட்காந்து என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டாங்க, தம்பி இங்கே வா ஒரு நிமிஷம்னு. இந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது ஒரு ரெண்டு சேர் மட்டும் தனியாக இருந்தது அங்கே உட்காந்து உட்காந்து என் தொடையில் வட்டுட்டு, அப்புறம் அமெரிக்கா போகிறேன், அப்புறம் என்ன விசேஷம், எப்படி இருக்க, என்ன சொல், எப்படி இருக்கு உன்னோட மூடு எல்லாம் கேட்டுட்டு அப்படியே தொடையில் கை வச்சு சொன்னாங்க அப்பா. அந்த 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 சீன் அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. இந்த கண்ணாடி அப்படி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சொன்னாங்க, வச்சுட்டு என்ன தம்பி தான் சொல்லுவாங்க, தம்பி அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய விஷயம் படிக்க போகிறது, அது ஒரு நம்ம குடும்பத்துக்கு ஒரு எட்டா கனி, ஆனால் நீ வந்து அதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், எங்கள் குடும்பத்துக்கு நீ ஒரே மகன், அது உனக்கு நல்லா தெரியும், எனக்கு வாரிசு, எங்கள் குடும்பத்துக்கு அதுதான் ஒரு பெரிய, நீ தான் ஒரு பெரிய அடுத்த தலைமுறையும் நீ தான் தூக்கி ஆள போகிற. சரி, இந்த அமெரிக்காவுக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, வெளிநாடு போயிருக்காங்க. வெளிநாடு போகும்போது எல்லாரும் ஒரே வழியில் போவாங்க, வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தோடு ஆசையோடு போவாங்க. ஆனால் வெளிநாட்டில் அங்கே போய் இறங்கினவுன்னா உனக்கு ஆயிரம் வழிகள் தெரியும், ஆயிரம் வழிகள் இருக்குது வாழ்க்கையை அங்கே நீ நடத்துறதுக்கு. ஆனால் அந்த ஆயிரம் வழியில் ஒரே ஒரு வழி மட்டும் தெளிவாக இருக்கும், என்னன்னா திரும்பி வர கூடிய பாதை, ஊருக்கு திரும்பி வரக்கூடிய பாதை. அந்த பாதைக்கு நம்ம வீட்டுக்கு அந்த அன்னைக்கு வந்து ரெண்டு வழிகள் இருக்குது. நீ அமெரிக்காவுக்கு போய் துரைமுருகனோட மகன் கதிரானந்த் அந்த ஊரில் படித்தான், பட்டம் பெற்றான், வாழ்ந்து காட்டினா, பெருமைக்குரியவனாக இருந்தால், போற்றுதலுக்குரியதாக இருந்தால், துரைமுருகனோட பேரும் புகழையும் காப்பாற்றினான் அப்படின்ற பேர் எங்களுக்கு வேணும் இல்லையா? இல்லை அமெரிக்காவுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், தேவையில்லா பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி இவைகளெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த லைஃப் நீ டீனேஜர் நீ என்ஜாய் பண்ணணும்னு நினச்சினாலும் உனக்கு முழு சுதந்திரம், யாரும் ஒன்று வந்து கேமரா வச்சு கண்காணிக்க போகிறது கிடையாது. ஆனால் நீ திரும்பி வருவ இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு நீ வருவ. நீ திரும்பி வரும்பொழுது எப்படி நீ நான் சொன்னதோ கதிரானந்தா போய் பேரும் புகழோடும் மரியாதையும் சம்பாரித்து ஒழுக்கத்தோட கண்ணியத்தோட கட்டுப்பாட்டோட நீ திரும்பி வரும்பொழுது ஏர்போர்ட்டில் ஆளுகிற மாலையோட நான் நிற்பேன். ஆனால் இதில் ஒரே ஒரு இமையளவு நீ தவறு செய்தாலோ, நான் சொன்ன கண்ணியத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் நீ சம்பாரித்து கொடுத்தாலும் அப்போவும் உனக்கு ஒரு ஆளுகிற மாலை இருக்கும். ஆனால் நான் உனக்கு போட மாட்டேன், என்னோடய போனத்துக்கு நீ போடணும்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும். அப்போது தப்பு செய்யணும்னு உங்களுக்கு தோணவே தோணாது கண்டிப்பாக, யார் ஒன்றுமே. தப்புன்றது எப்போங்கன்னா அவங்க ஒரு மனசு இடம் கொடுத்தால் ஒழிய உங்களால் வந்து உங்கள் உடம்பும் மனசும் இடம் கொடுத்தா தான் ஒருத்தவர்த்தன் தப்பான வழிக்கு போக முடியும். கண்டிப்பாக இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழம் கிடையாது, இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து ஒரு ஆல்கஹாலை அந்த எந்த ரூபத்திலையும் நான் தொட்டது கிடையாது, இன்றைக்கி வரைக்கும் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் நான் அடிமையானது கிடையாது. என்னை வந்து நண்பர்கள் எத்தனையோ பேர் என் கூட இருக்கிற நண்பர்கள் அவங்க கூட வந்து பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, போவாங்க, வருவாங்க, நான் இப்போ கையில் ஒரு சுடுத்தண்ணி டம்ளரோடு நின்றுவேன். நான் வந்து அப்படி தான் நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்கஹாலில் நான் கம்பெனி கொடுத்து தான் நான் வந்து அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு உதறிடுவேன். ஏன்னா இது எல்லாத்த விட எங்கள் அப்பாவோட பேர் முக்கியம் எனக்கு. ஸோ ஒரு இடத்துல கூட என்னால் எங்கள் அப்பா அம்மாவோட குடும்பத்துக்கும் அவங்க பேருக்கும் அவங்க இமய மேலே சீக்கிரம் அதுக்கு ஒரே ஒரு குண்டூசி கூட என்னால் கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதில் தெள்ள தெளிவாக இருக்கேன்.